போது மீரா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் போறேன். இல்ல இல்ல கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்பை விழும். ஐயோ, அப்ப வேண்டாம். என்னங்க எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான் மீரா. நான் பசிக்கு சாப்பிடுறவன், ருசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதான் வாஷ் பேசன். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சதா? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ? சார், என்னப்பா இந்த போட்டோவை ஓனர் கொடுக்க சொன்னார். கல்யாண போட்டோவா? ஆமா சார். சரி கொடுப்பா, நீ போ. ஹலோ, நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன். கவர்மெண்டெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். ஆமாம் ஆமாம், தப்பாக சம்பாரிச்சா தானே அங்கே பயப்படணும். பணம் தருவானா? கல்யாணம் முடிஞ்சு ஜாலி மூடில் இருக்கான். இன்னைக்கு லோனை கேட்ட வேண்டியதான். தேங்க்யூ சார். ஆ, நான் எப்பயுமே கரெக்டாக இருப்பேங்க. குட் மார்னிங் சார். பணம் வேணும். வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க. வைங்க ஃபோனை. என்னடா காது குத்தணும்? உனக்கு இன்னும்மாடா குத்தலை? எனக்கு குத்தியாச்சு. குத்தியாச்சா? அப்புறம் ஏன்டா எவனுக்காவது காது குத்தணும்னு அலையிற? என் பிள்ளை குத்தணுப்பா. டேய், உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசாத. எப்ப குத்தணும், என்னைக்கு குத்தணும் சொல்றா? மாப்பிள்ள பார்க்க பாறாங்கல்ல மாதிரி இருந்தாலும் அவன் மனசு வைகையாத்து மணல் மாதிரி லேசுதான். நம்மள தளபதி ரஜினி மாதிரி தான் ஏன் மெயின்டைன் பண்றான். ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, ஒன்னும் போன் அடிக்குது பாரு. ஹலோ. என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஆயிடுச்சாம்ல? நான் முன்னாடியே ஃபோன் பண்ணலான் இருந்தேன். சில பேருக்கு மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிருக்கு. அதான் முதல்ல பண்ணல. அது சரி, நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் விஷயத்துக்கு வர்றேன். முத ராத்திரியில குழஞ்சு குழஞ்சு பேசியிருப்பாள, அதெல்லாம் அன்பு நினைச்சிடாத. அத்தனை வம்பு. முதல்ல நீ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற? போக போக தெரியும் அந்த மீரா யாருன்னு. புரியும். ஹலோ ஹலோ, யாரு மாப்பிள்ள இந்த காட்சி காய்ச்சறான்? யாருன்னு தெரியலடா. விடு மாப்பிள்ள, வளர்ச்சியை பார்த்து வைத்திருச்ச போடுவாங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்ப எனக்கு அமௌண்ட குடு மாப்பிள. தங்கச்சி கூப்பிடுது மாப்பிள. ஹலோ, வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கு? வாங்களே சொல்றேன். சரி சரி வர்றேன். மீரா கூப்பிடுறா. நீ பணம் கேட்டல? அடுத்த வாரம் தீர்க்க சுமலி மண்டபத்துக்கு வந்துரு. அட்வான்ஸே கொடுத்துருவோம். நான் கோயில வச்சு காது குத்தலான்னு கொஞ்சமா மாப்பிள்ளகிட்ட அமௌண்ட் கேட்டேன். இவன் தீர்க்க சுமங்கலி மண்டபத்துக்கே அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டானே. இவன் மண்ணு விட்டுற மம்முட்டி இல்ல, மெகாஸ்டார் மம்முட்டி. மீரா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னேன். அவசரமா வர சொல்லல, வர சொன்னேன். என்ன விசேஷம்? ரொம்ப போர் அடிக்குதுங்க. அம்மா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவங்களையும் வேண்டுதல்னு குலதெய்வ கோயிலுக்கு அமிச்சிட்டுங்க. நான் அனுப்புனேன். அவங்க வேண்டுதலுக்காக கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க, வெளியே போலாம். மீரா, நான் ரெடி. நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. சரி போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தலங்க, கோவிலுக்கு போகணும்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். என்னாச்சுங்க? இரு இரு.
பொண்டாடி கூட வந்திருக்கடா ஆர்வத்துல சொல்லாம வந்துட்டா நான் வாங்கிக்கிறேன்டா யாருகிட்ட டூப்புறா ஒண்ணே இந்த பொண்ணு கட்டிக்கா வலது கையில வாட்சு வேறண்ணா ட்ரெயின் பதினாறு முப்பத்தஞ்சு டயத்தை கேட்டா நம்பரை சொல்ற உனக்கு நேரம் நாங்கெல்லாம் கையிலேயே ரயில் வருவீங்க போடா போடா இனி எப்பயுமே எனக்கு டைம் சூப்